தருமபுரி கோட்டை ஸ்ரீ பரவாச தேவர ஆலயத்தில் பாமக கௌரவ தலைவரும் பெண்ணகரம் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஜி கே மணி சுவாமி தரிசனம். கடந்த சில நாட்களுக்கு முன்பு அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு உடனடியாக தொண்டையில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தலின் பெயரில் சென்னையில் ஒரு தனியார் மருத்துவமனையில் அவருக்கு அறுவை சிகிச்சை நடைபெற்றது. அறுவை சிகிச்சை முடிந்து பல நாட்கள் பேச முடியாமல் சென்னையில் உள்ள அவரது வீட்டில் தங்கி ஓய்வெடுத்து வந்த நிலையில் இன்று தருமபுரி கோட்டை கோவில் பகுதியில் அமைந்துள்ள பரவாசு தேவர் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்து பிரகாரத்தை சுற்றி வந்து கடவுளை வணங்கினார். பின்னர் பத்திரிகையாளர்களை சந்தித்த அவர், தற்போது அறுவை சிகிச்சை முடிந்து முதல் முறையாக பேசுகிறேன் என்றும் தற்போது பேசும் பொழுது தொண்டையில் சற்று வலி இருப்பதாகவும் தெரிவித்தார். அதே நேரத்தில் அரசியல் பணி மற்றும் மக்கள் பணி முன்பிருந்ததை விட அதிவேகமாக தற்போது செய்ய முடிவெடுத்துள்ளதாகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். சிகிச்சைக்கு பிறகு தனக்கான பிரார்த்தித்த அனைவருக்கும் நன்றிகளை அவர் தெரிவித்துள்ளார். அனைவருக்கும் வணக்கம். இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம். முதல் முறையாகவும் மூன்று முறையாகவும் சட்டமன்றத்துக்கு நிச்சு நகர தொகுதி மக்களுக்கும் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி தான் தொண்டையில் அறுவை சிகிச்சை பண்ண பிறகு முதலாக இப்போ தான் வாய்த்திருந்து பேசுகிறேன். பேச்சு எப்படி இருக்குன்னு தெரியல, உங்களுக்கு தான் தெரியும், நீங்கள் தான் சொல்லணும். மருத்துவர்கள் வந்து கொஞ்ச நாள் கழித்து பேசுங்க, அதிகமாக பேசாதீங்க, இன்னும் கொஞ்சமாக பேசுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இன்றைக்கி பேச தொடங்கியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக இனிமேல் பேசுவேன்னு நினைக்கிறேன். நம்பிக்கை இருக்குது. குரல் எப்படி இருக்கு, நல்லா இருக்கான்னு நீங்கள் தான் சொல்லணும். இனிமேல் பேசுவேன். எல்லாம் நல்லது நடக்கணும், நாடு நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும், வளர்ச்சி ஓங்கி வளரணும். சிகிச்சைக்கு பிறகு தற்போது உங்களை உடல்நிலை எப்படி சார்? சிகிச்சைக்கு பிறகு தொண்டை வலி இருந்துச்சு. மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை முடிச்சுட்டு மறுபடியும் பேசி பார்க்க சொன்னாங்க. பேசும் பொழுது வலி இருமல் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கூட கொஞ்சம் பேசணும்னு இப்போ தான் முதல் அன்னைக்கு பேசியிருக்கேன். இப்போ கூட கொஞ்சம் வலி இருக்குது, இப்போ உடனே ஆரம்பிக்குது. இது சரியாக இருக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. கச்சேரியாக தொடர்ந்து இப்போ இனிமேல் வந்து களப்பணி ஏற்றுறதுக்கு முன்னே வருவீங்களா, வழக்கம் போல் வர மாதிரி? எப்போ அரசியல் பணி, கட்சி பணி, மக்கள் பணி தொடர்ந்து செய்வேன், இன்னும் வேகமாக பண்ணுவேன். நம்பிக்கிறேன்.
பரமேஸ்வரி பரிபூர்ணதான கிரகதாம் பிரசாதேன சமத்த காரியேஷு ஜெயத்வ பிராப்தித்வம் சமத்த சாப பாப தாப விஷய திருஷ்டி சல்யாதி க்ஷுத்ரபாதா நிவாரணார்த்தம் சமத்த காரியேஷு ஜெயத்வ பிராப்தித்வம் ஹித திருஷ்டி அதிதிருஷ்டி பரதிருஷ்டி சர்வதிருஷ்டி விஷம் நிவாரணார்த்தம் சூழ்நி பரமேஸ்வரி ராஜதுர்காம்பிகேன சரணாரஞ்சூ சதனா புஜாஞ்சகாரேக்ஷேவோம். எல்லாரும் அப்படியே பிரார்த்தனை பண்ணிப்போம். நம்ம கவுண்டரையை கொண்ட ஒரு பக்தியின் காரணமாக நம்ம எல்லாருமே சேர்ந்திருக்கோம். சூழ்நி ராஜதுர்கைன்னு பேர். நாடாண்ட அத்தனை ராஜாக்களும் சேர சோழ பாண்டியம் சேர்ந்த எல்லாருமே தமிழ் குடிகள். எல்லாரும் முன்முதற் கடவுளாக பிள்ளையரை வணங்குறத போல நாராயணனை வணங்குறது மனித உடலோடு இருக்கக்கூடியவனே சம்ஹாரம் பண்ணின்னு இருக்கான். எதனால் நாட்டுக்கு ஏற்பட்ட ஒரு இடையூறு தீரணும். அதை போல் நம்ம மனசில் இருக்கக்கூடியவரும் ஏதோ ஒரு சொல்லுனா துயரமோ ஏதோ ஒரு மனசை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமோ நாட்டு மக்களுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையோ மாறுதுன்றப்போ நான் தான் இருந்த நாடு மனை மக்கள் பொன்பொருள் வீடு எல்லாம் கிருஷ்ணர்கிட்ட வேணும்னு தர்மபுத்திரர் யாசிக்க அம்பாளுடைய மகத்தான மந்திரங்களை சொல்லி காடான இந்த பகுதியில் தவம் பண்ண சொல்கிறேன். ஆனால் பாரதம் தமிழ்நாட்டுக்கு பூரா மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் மகாபாரத நாடாக இருந்தாலும் குந்தி தேவிக்குன்னு இருக்கக்கூடிய ஒரே கோவில் குந்திமன் கோட்டை இங்கே பக்கத்தில் 10 கிலோமீட்டரில் இருக்குது. நாடு பூரா எங்கே சுற்றினாலும் நார்த் இந்தியா போனாலும் குந்திக்குன்னு கோவில் கிடையாது. குந்திக்கு கோயில் இருக்கிறது தமிழ்நாட்டில் மோதூர் குட்டையில் இருக்குது. இன்றைக்கி மலையில் இருக்குது. இங்கே வந்து அவரை தவம் பண்ண இடம். அப்படி தர்மபுத்திரம் வந்து தவம் வந்ததால் தர்மபுரி அப்படின்ற ஒரு ஆபத்து வருதுன்றப்போ இந்த அம்மாவை தான் அதிகம் தொழுதுருக்கேன். வாவாவா பகுதிக்கு கொற்றவை தூய் தமிழை பேர் கொற்றவை. ஐயா நிறைய படித்தவர். அந்த கொற்றவை வடிவத்தில் இன்றைக்கி நமக்கு கைக்கு கிடைச்சதில்லை. தமிழ்நாடு மொத்தமும் சுத்தினாலும் இவரை விட பழமையானது வழிபாட்டு முறையில் பல ஆயிரம் மக்கள் வந்து வணங்கக்கூடிய அளவில் இன்றைக்கி எங்கேயுமே தமிழ்நாட்டில் இல்லை. இருக்குது, வழக்கொழிஞ்சு போயிருக்கோம், வழிபாட்டில் இல்லாமல் இருக்கும், இருக்கிற இடமே தெரியாமல் இங்கே காட்டிலையும் மரத்துலையும் மறைஞ்சு போயிருக்கோம். இங்கே எருமத்தில் மனுஷே ஜெகதாம்பிகே துர்க்கே துர்க்கே ரக்ஷணே சுவாஹாவோம் துர்க்கே துர்க்கே ரக்ஷணே சுவாஹாவோம் துர்காம் தேவீஹம் சரணமஹம் பிரபத்னே சுதரே சுதரசே நம ஜலஜ்வலசூலினி துஷ்டகிரகானுகும்பட் ஓம் ரே சிந்தும்பாம் ஸ்ரீ நமஹாவோம் வாகீன பாரத்னே நம ஓம் பத்ராஜீ நம ஓம் சர்வாங்கீ நம ஓம் கௌத்னே நம ஓம் வாராத்னே நம ஓம் கமலாஜே நம ஓம் மாயாஜேனும் மதங்கேன அபராஜேனும் சிவாஜேன சண்டேன குண்டலேன வைஷவேனும் கிரியாஜேனும் ஸ்ரீயாயனும் மைந்திரேன மதுமக்னேன கிரிஜாஜேன சுபகாஜேனும் லலிதாஜேனும் தாத்ரேன குமாத்னேன ரேங்காத்னேனும் மச்சராஜேன சூக்ஷ்மாஜேன சோபாஜேனும் சர்வவர்ணாஜேனும் ஹரப்ரியாஜேனமாபம் துர்க்கே துர்க்கே ரக்ஷணி சுவாஹா துர்க்கே துர்க்கே ரக்ஷணி சுவாஹாவோம் துர்காம் தேவீம் சரணமஹம் பிரபத்னே சுதரே சுதரசே நம தன்னோ துர்க்கே பிரச்சோதயாத் சூழ்நி பரமேஸ்வரி பரிபூர்ணதாம் அனுகிரகதாம் பிரசாதேன யஜமானஸ்ய சிந்தித மனோரத பல பிராப்திரஸ்து ராஜாங்கத்வாரே சமஸ்த காரியேஷு ஜய விஜயத்வ பிராப்திரஸ்து. ரெண்டு வார்த்தை அம்மா பற்றி முதல்ல பேசணும். பாட்டு வளர்ச்சி பெறணும் எல்லாம் ரொம்ப சந்தோஷம் இல்லையா. இப்போ நம்ம அம்பாள் சன்னிதி பண்ணுறோம். ஆமாம், நீங்கள் பேசியிருக்கீங்க, பேசுனால்தான் 1.5 கோடி ரூபா கோயிலுக்காக ஒதுக்கியிருக்கேன். இந்த ராஜகோபுரம் இந்த கோயிலுக்கு இல்லை, அது நம்ம எல்லோரும் பன்னீர்குல க்ஷத்திரிகள் சார்பாகவும் தமிழ்நாட்டு மக்கள் சார்பாகவும் அந்த ராஜகோபுரம் தெற்க பார்த்து இங்கே கட்டலாம்.
அதுக்கு ஒரு முயற்சியை நீங்கள் எடுத்தீங்கனாக்கா எல்லாரும் உங்களுக்கு துணை இருக்கும். ராஜகம் கட்டணும்னு நீங்கள் சொல்லணும். இந்த நேரத்தில் நான் அதை ஒரு இதாக சொல்லிக்கிறேன். சந்தோஷம் ஐயா. பொங்கல் முடிஞ்சீங்களா? ஆமாம்மா, பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் சண்டையாக பெருசாக நடக்கும். நான் சொல்கிறேன், கவுண்டர்கிட்ட சொல்கிறேன், உங்களுக்கும் சொல்கிறேன், என்ன பண்ணு எல்லாரையும் போட்டு.